இந்தியாவிலேயே மகளிர் காவலர்களை நியமித்தவர், காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை, பெண்களுக்கு காவல்துறையில் அதிகாரம் அளித்ததில், காவலர்களுக்கு மேலே ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழக காவல்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய வண்ணக்குடி என்ற மிக மிக உயர்ந்த அங்கீகாரத்தை நம்முடைய தமிழக காவல்துறை பெறுகிறது. அதனை வழங்குவதற்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் வருகை தந்துள்ளார். இச்சிறப்பினை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள குடியரசு துணைத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது இரட்டை மகிழ்ச்சியை எங்களுக்கு வழங்குகிறது. தமிழக காவல்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்றுமிகு பெருமை இது. தனிப்பட்ட ஒரு காவலருக்கு கிடைத்த பெருமை அல்ல இது, ஒட்டுமொத்தமாக அனைத்து காவலர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. தமிழ்நாடு காவல்துறையின் குறிப்பிட்ட ஒரு சாதனைக்கு கிடைத்த விருது அல்ல. தமிழ்நாடு காவல்துறை காவலர்கள் 160 ஆண்டுகள் ஆற்றிய பணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இது. இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது, ஏன் தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் ஆற்றிய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது. இப்போதும் இந்த இடத்தில் நம் மணக்கண் முன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் நிற்கிறார். இதே விருதை இதற்கு முன் தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தவர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்த கலைஞர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 ஆகஸ்ட் 19 நாள் குடியரசுத் தலைவரின் கொடியினை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெற்று தந்தார். தமிழக காவல்துறையானது தனக்குத்தானே சல்யூட் அடித்துக் கொள்ள வேண்டிய பெருமை இது. தமிழக காவல்துறையானது தனக்குத்தானே முதுகில் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டிய சிறப்பு இது. பழம்பெரும் நகரமான இந்த சென்னை மாநகரத்தில் 1856 அன்றைய மதராஸ் மாநகரில்தான் முதன் முதலில் காவல்துறை வரலாறு தொடங்கியது. 1859 மதராஸ் மாகாண காவல்துறை சட்டம் இயற்றப்பட்டது. எனவே நமது காவல்துறை என்பது இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு முன்மாதிரியான காவல்துறை. பொது அமைதியை காப்பது, குற்றங்களில் இருந்து மக்களை காப்பது, சட்டங்களை காப்பது, பொதுமக்களை காப்பது, ஒட்டுமொத்தமாக சொன்னால் மக்களை காப்பது, இதுதான் உங்களது முழு முதல் பணி. இத்துறையில் முதன் முதலாக இந்தியாவிலேயே மகளிர் காவலர்களை நியமித்தவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 1973 காவல் உதவி ஆய்வாளர் உஷா, ஒரு தலைமை காவலர் மற்றும் 20 காவலர்கள் சென்னை மாநகரில் பணியமர்த்தப்பட்டனர். இன்று காவல்துறையில் ஒரு டிஜிபி, 2 ADGP, 14 IG முதலிய பெண் காவலர் உயர் அதிகாரிகளும், 20,000 பெண் காவலர்களும் கலப்பணி ஆற்றி வருகிறார்கள். பெண்களுக்கு காவல்துறையில் அதிகாரம் அளித்ததில் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. அதை அளித்தவர் கலைஞர் அவர்கள்தான். கைரேகை பிரிவு, மோப்பநாய் பிரிவு, புகைப்பட பிரிவு, கணினி தொழில்நுட்ப பிரிவு, கடலோர பாதுகாப்பு பிரிவு, மகளிர் கமாண்டோ பிரிவு என பல்வேறு பிரிவுகள் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக மட்டுமல்ல, முன்னணியிலும் நமது தமிழ்நாடு காவல்துறை விளங்குகிறது. அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை கடந்த 30 சிறப்பாக செயல்பட்டு பல பதக்கங்களை வென்று வருவதை நினைக்கும் போது ஒவ்வொரு தமிழ்நாட்டவரும் பெருமை கொள்ளக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக காவல்துறையின் செயல்பாடு முன்பை விட மிக அதிக அளவில் பாராட்டும்படியாக உள்ளது. மத கலவரங்களோ, ஜாதி மோதல்களோ,
மக்களை பீதிக்குள்ளாகக்கூடிய குற்ற நிகழ்வுகளோ இல்லை. தொழிற்சாலை நிறைந்த பகுதிகளில் அமைதி நிலவுகிறது. துப்பாக்கி சூடு இல்லை, கள்ளச்சாராய சாவுகளும் இல்லை. காவல் நிலைய மரணங்கள் குறைந்துள்ளன. காவல் நிலைய மரணம் 2018 ஆண்டு 17 மரணங்கள் என்று பதிவானது. 2021 ஆண்டு 4 மரணங்களாக குறைந்துள்ளது. குறைந்துள்ளது என்றுதான் சொன்னினே தவிர முற்றிலும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். சில சிறு குற்றம் நடந்தாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக்கூடாது. பாலியல் போக்சோ சட்டங்களில் சிக்குபவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கியாக வேண்டும். கடந்த ஆண்டுக்கான புள்ளி விவரங்களை வாங்கி பார்த்தேன். 2021 ஆண்டு மட்டும் சுமார் 12 லட்சம் பேர் காவல் நிலையங்களில் புகார் அளித்திருக்கிறார்கள். 756,753 குற்ற வழக்குகள் பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. இவற்றில் தொடர்புடைய 927,763 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் 776,000 மனுக்கள் காவல் நிலையங்களில் விசாரிக்கப்பட்டு முடிவு காணப்பட்டுள்ளது. இந்த 7.76 லட்சம் மனுக்களில் 75,000 மனுக்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் பெறப்பட்டவை. இத்தனை பேர் காவல் நிலையங்களை நாடி செல்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் காவல்துறை மீது வைத்திருக்க நம்பிக்கையும் நன்மதிப்பும் காரணம் என்று நமக்கு தெளிவாகிறது. காவல்துறையினர் பெரும் சேவையை மக்களுக்கு செய்கிறார்கள் என்பது நமக்கு புலனாகிறது. அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் தான் ஏராளமான புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்தை நோக்கி வருகின்றன. இவை அனைத்தும் தமிழகம் அமைதியாக இருக்கிறது என்பதன் அடையாளங்கள் ஆகும். மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், காவலர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். காவலர்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்காகத்தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் சி டி செல்வமன் தலைமையில் காவல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி தருவோம் என உறுதியளிக்கிறேன். காவல் அதிகாரிகளும் காவல் ஆளுநர்களும் கவலையின்றி பணியாற்றுவதற்கான சூழல்களை அமைத்து தர இந்த அரசு தயாராக உள்ளது. குடியரசுத் தலைவரின் விருது பெற்றிருக்கும் தமிழக காவல்துறையினர் தங்கள் காக்கி சட்டையில் அதன் அடையாளமான கொடியினை அணிந்து செல்வார்கள். நிசான் என்று அழைக்கப்படும் இந்த சின்னம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அதோடு காவலர்களுக்கு மேலே ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு காவல்துறை தொடங்கி 160 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த நிலையில் இன்று குடியரசுத் தலைவர் வண்ணக்குடி பெற நிகழ்வை முன்னிட்டு காவல்துறை தலைமை இயக்குனர் முதல் காவலர் வரை அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு காவல் பதக்கம் வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை காப்போம். மகத்தான மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.